ஹாய் மொபைல் ஜேர்னலிஸ்ட் விவகாரி சங்கர் விஜய் இப்போ இன்றைக்கி ஒரு பரபரப்பான அரசியல் அப்படிங்க தாண்டி பேட்ட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு உங்கள் எல்லாேருமே தெரியும் ஏன்னா எல்லாம் பேசுகிறாங்க ஏன்னா ரஜினி அவர்கள் வந்து அரசியலில் தான் உள்ளே வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாவலாக தான் காட்டிக்கிட்டே இருக்காரு இன்னும் வரவே இல்லை அதே மாதிரி தான் அங்குடு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்கார் நம்ம இதுக்குள்ளே வருவோம் இன்றைக்கி பேட்ட ட்ரெயிலர் ரிலீஸ் ஆயிருக்கு இதை பிரம்மாண்டமாக சன் பீச்சர்ஸ் வந்து தயாரிச்சிருக்காங்க இதில் கார்த்திக் சூப்ராஜ் வந்து டைரக்ட் பண்ணுறாரு இது எல்லாமே எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஒவ்வொரு ஸ்டில்ஸ் எல்லாமே வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி ட்ரெயிலரில் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து மாசான டைலாக்ட் தான் விஜய் சதுபதி சொல்லுவார் இருபது வேலை அனுப்பிச்சி வச்சேன் எல்லோரையும் அடிச்சு அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அவன் உட்காந்துருக்க ஸ்டைலை பார்த்தாவே ரத்தம் தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி அடுத்த ஒரு டைலாக் வரும் அதுக்கப்புறம் அவன் பேர் காளி அப்படின்னு சொல்லும்போது அவங்க ஒரு கம்பீரம் வேற மாதிரியான ஒரு ஒரு ஃபீல் ஆகும் அந்த ஏற்கனவே நம்ம காளியோட ஆட்டத்தை இனிமேல் தானே பார்க்க போகிற அப்படின்னு சொல்கிறார் ரஜினி அவர்களோட டைலாக் இது ஒட்டுமொத்தமாகவே இந்த படத்தில் கதையே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு வழக்கம் போல் தமிழ் சினிமாவில் இருக்கிற மாதிரி தான் ரஜினி அவர்கள் ஹீரோ அவர் முக்கியமான விஷயம் என்னன்னா அவர் வாடனாக வேற இருக்கார் வாடன்னா ஆஹா இப்படிப்பட்ட மாவட்ட வாடனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் இவ்வளோ பெரிய சர்க்கிளில் ஒருத்தவங்களை எப்படி எதிர்க்காரு அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது தான் அந்த படம் வரப்போகுது இது தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இதில் வந்து விஜய் சேதுபதி இருக்கிறதுனால வந்து நம்மளுக்கு இன்னொரு பக்கம் பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் இது விஜய் சேதுபதி படம் ஆயிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான் இருக்குது இந்த விஷுவலில் பார்க்கும்போது விஜய் சேதுபதி வந்து ரத்தக்க க ரத்த கரையோடு அப்படியே திரும்புவார் விக்ரம் வேதாவில் இருக்கிறது மாதிரி ஒரு ஃபைட் சீன்ஸ்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபி சிம்மா வந்து கொஞ்சம் ஸ்டைலாக அவரும் வந்து அப்படியே எங்கே இருப்பார் அவருக்கு முன்னாடி டயலாக்லாம் பயங்கரமா ரஜினி அவர்கள் பேசிக்கிறப்ப இருப்பாங்க அதுக்கப்புறம் த்ரிஷா இருக்காங்க த்ரிஷா ரொமான்டிக் வந்து நல்லா இருந்துச்சு ரஜினி அவர்களோட ரொமான்டிக் இதெல்லாம் வழக்கம் போல் இருக்க சினிமாவில் தான் அப்போ அனிருத் பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் அது ஏற்கனவே கேட்ட மாதிரி சாங்ஸ் எல்லாமே ஹிட்டாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து நம்மளுக்கு பெரிய அளவில் ரீச் இல்லை தான் உண்மை ஏன்னா சில பேருக்கு வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணலை அப்படிங்கிறது தான் அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு கேமரா ஒர்க் வந்து உண்மையில் கலர்ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க அந்த லொக்கேஷன் இவர் நடந்து வர சீன்ஸ் எல்லாமே சர்ச்சில் அந்த ஃபைட் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து மேலே இதில் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா ரொமான்டிக் இன்னொரு ரஜினி லாஸ்ட்டில் வந்து செம்ம ஸ்டைலாக எத்தா ஒருத்தர் வருவார் ஒட்டு மொத்தமாக பார்த்தோம்னா ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒரு ஃபிளாஷ்பேக்கில் ஒரு ரஜினி இருக்காரு இந்த ரஜினி எங்காக இருக்க ரஜினி இவரை வச்சு ரொம்ப நாள் கழிச்சு கலர்ஃபுல்லாக எப்படின்னா காமிக்க முடியும் அதுக்கு என்ன எழுத முடியுங்கிறது தான் கார்த்திக் சுப்ராஜ் எழுதியிருக்காரு அந்த எழுத்துல ஏற்கனவே பார்த்த மாதிரியான சீன்ஸ்லாம் அதில் வந்துட்டே போகுது இது பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நான் சொல்கிற அளவுக்கே இம்ப்ரெஸ் பண்ணுற அளவுக்கே எதுவுமே இல்லை ரஜினி அவர்களை தவிர ஏன்னா சசிகுமார் வந்து ஒரு டைலாக் பேசுகிறாரு அப்புறம் இந்த மாதிரியான அவங்க அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மெயின் வில்லன் நம்ம அதை இந்திய ஆக்டர் அவரோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே பார்க்கும்போது பயங்கரமாக பயங்கரமா இருக்கு பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி அரசியல் எதிர்த்து இருக்கக்கூடிய ஒருத்தராக தான் இருக்கார் ஏன்னா ரஜினி அவர்கள் ஏற்கனவே காலாபடம் ரிலீஸ் அனுச்சு உள்ள ஒன்று பேசினாரு தேட்டருக்குள்ளே உள்ளே போகும்போது ஒன்று பேசினார் வெளியே வந்துட்டு ஒன்று பேசினார் என்னப்பா இப்படிலாம் பேசுகிறாங்களே அதே மாதிரி தான் வெளியே ஒன்று பேசுகிறார் இது உள்ளே ஒன்று ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது மற்றபடி பார்த்திங்கன்னா இதில் சொல்கிற அளவுக்குனா ரஜினி அவர்களோட ஸ்டைலு அவரோட டைலாக் டெலிவரி இதுதான் இருக்குது வழக்கம் போல் அடிச்சிருவேன் அந்த ஒரு அந்த மாதிரியான ஒரு டைலாக் தான் வில்லட எதிர்த்து பேசுகிற டைலாக் தான் மக்கள் சம்பந்தப்பட்ட மக்கள் சார்பில் உள்ள டைலாக்ஸ் அந்த மாதிரியான இருக்கா அப்படிங்கிறது இல்லை ஏன்னா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அது கமர்ஷியல் மூவி தான் அவரை வந்து இப்படி தான் பார்ப்போன்ட்டு ஆனால் இன்றைக்கி அரசியல் களத்தில் உள்ள வர போகிறதுனால அதை பற்றின எதுவும் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா கம்யூனிஸ்ட் கலாய்ச்சம் ஒரு ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த வில்லன் இருக்கார்ல அவரோட இதை காமிக்கும்போது அந்த கட்சி கொடியோடு வச்சு நிற்பாங்க அது போராட்டம் நடக்கிற மாதிரி இருக்கும் அது ஒரு ஷாட் காமிச்சிருப்பாங்க அது அவங்கள தாக்குற மாதிரியே தான் ஒரு ஃபீலாக இருக்கும் மற்றபடி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரையும் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பெருசாக இம்ப்ரெஸ் ஆகிற அளவுக்கு இல்லை ஏற்கனவே ரஜினி அவர்கள் வந்து இன்னும் கட்சி ஆரம்பிக்கிறாரா ஆரம்பிக்கிறாருன்னே தெரியல அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படம் தான் ஒரு கடைசியாக இருக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய ஃபீல் தான் இருக்குது ஒட்டு மொத்தமாக இதில் வந்து டெக்னீஷியன் அவங்கவுங்க ஒர்க்கு எல்லாருமே நல்லா பார்த்துருக்க மாதிரி இருந்தாலும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரிய வரும் இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இதில் எதிர்பார்ப்பு விஜயசதுபதி இவங்களாம் இருக்கிறதுனால வழக்கம் போல் இது இப்படி தான் இருக்கும்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால் வந்து இதில் புதுசாக என்ன சொல்லிட போகிறாங்கிற ஒரு கேள்வி இருக்குது கார்த்திக் சுப்ராஜோட டைரக்ஷன் வந்து எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் இதில் ரஜினியை வச்சு என்ன பண்ண அவரை வயசான காலத்தில் அவரை போட்டு என்னென்னமோ பண்ணி வச்சிருக்காங்க அது உண்மையிலே எப்படி சொல்றதுன்னு தெரியல வேற வேறு டிஎம்கே சன் பிக்சர்ஸ் படத்தில் தான் நடிச்சிருக்காரு கொடுத்துருக்காரு அப்போ வந்து அரசியலில் ஒன்று வர்றாங்க வெளியே ஒன்று நடிக்கிறாரு என்னன்னே தெரியல இந்த மாதிரிலாம் இருந்தால் எப்படி தமிழ் சினிமாவில் இப்படி வர முடியும் ஒட்டு மொத்தமாக அந்த டீசர் சாரி இந்த டீசருக்கு அப்புறம் இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது வந்து பெருசாக இம்ப்ரஸ் ஆகிறதுக்கு இல்லை அளவுக்கு இல்லை எல்லாருமே பார்த்த மாதிரி ஏற்கனவே இருந்த மாதிரி தான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் மொபைல் ஜேர்னலிஸ்ட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தென் பை ஃப்ரம் சங்கர் விஜய்